So next வந்து நம்ம பார்க்கிறது example 2.8. 2.8 ல permutation வரிசை மாற்றங்கள் first வந்து 7 factorial by 6 factorial அப்படினு இருக்கு. இது வந்து n factorial இப்படி போட்டோம்னா n factorial we call this as n factorial n காரணிய பெருக்கல் அப்படினு சொல்லி சொல்வோம். அதாவது suppose இங்க 5 இப்போ இங்க 1 into 2 into 3 into 4 into 5 னு இருக்குன்னு வை. இதோட ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எழுதுவோம், சாரி மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். அதை நம்ம சிம்பிளாக என்னென்ன சொல்கிறோம், ஃபைவ் ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சப்போஸ் இங்கே 4 வரைக்கும் இருந்தால் வி சே திஸ் ஆர் சிம்பிளி 4 ஃபேக்டோரியல். அப்போது சப்போஸ் இங்கே 3 ஃபேக்டோரியல்னு இருக்குது, இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலாக இதை நம்ம குறைச்சிட்டே வருவோம். அப்போ சப்போஸ் n ஃபேக்டோரியல்னு இருக்குது, அப்போ n இன்ட்டு என் மைனஸ் 1 குறைச்சிட்டே வரணும், என் 3 2 1. ஸோ என்னு என் மைனஸ் 1 அதில் 1 குறைக்கிறோம், என் மைனஸ் 2 இந்த 1 எப்படி வருது, இதில் மைனஸ் 2 இல்லையா, இது இதில் வந்து மைனஸ் 1 தென் என் மைனஸ் 3 எட்ஸட்ரா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இந்த மாதிரி ஒவ்வொன்றா குறைச்சிட்டே வந்து லாஸ்டில் 1 வரைக்கும் நம்ம எழுதிக்குவோம். இப்போது அதாவது இது 4 டைம்ஸ் எழுதியிருந்தால் 4 ஃபேக்டோரியல், 3 டைம்ஸ் எழுதியிருந்தால் 3 ஃபேக்டோரியல், 1 டைம் எழுதியிருந்தால் 1 ஃபேக்டோரியல், தென் இதுவும் அப்படி தான் எவ்வளோ டைம் எழுதியிருக்கிறோம், 0 அப்படிங்கிறத 1 டைம் எழுதியிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 1 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இது எல்லாமே வந்து இதில் 0 அப்படின்னு எழுதக்கூடாது, 1 அப்படின்னு தான் எழுதணும். 1 ஃபேக்டோரியல் 1, 0 ஃபேக்டோரியல் 1. இதை நீ இப்படி ஞாபகம், இங்கே 4 டைம்ஸ் எழுதியிருந்தால் 4 வருதா, 3 டைம்ஸ் எழுதியிருந்தால் 3யா. சப்போஸ் 2 ஃபேக்டோரியல்னால் எப்படி, 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா நம்ம 2 நம்பர்ஸ் எழுதியிருப்போம், 2 டைம்ஸ் எழுதியிருப்போம். இங்கே 1 டைம் எழுதியிருக்கிறோம், ஸோ 1 எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ்னு பாரு அங்கே ஃபேக்டோரியல் வரும். நம்பர் ஆஃப் டைம்ஸ் 3 ஃபேக்டோரியல், நம்பர் ஆஃப் டைம்ஸ் 4 ஃபேக்டோரியல், நம்பர் ஆஃப் டைம்ஸ் 1 ஸோ 1 ஃபேக்டோரியல், நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து 0 வந்து 1 டைம் எழுதியிருக்கிறோம், ஸோ இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லி வரும். ஆக்சுவலாக இதுக்கு வந்து நம்ம மெத்தட் இருக்கு, சும்மா ஜஸ்ட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அது வந்து சொன்னது. இப்போ 7 ஃபேக்டோரியல்னால் ஃபார்முலா என்ன சொன்னேன், என் இன்ட்டு என் மைனஸ் 1 சொல்லி குறைச்சிட்டே வருவோம். அப்போ 7, அடுத்தது 6, 5 எல்லாம் எழுத வேண்டும், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே 6 ஃபேக்டோரியல் இருக்குது, வி வாண்ட் டு கேன்சல் இட், அதனால் எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ அங்கே வந்து ஃபேக்டோரியல் போட்டுக்கணும். இப்போ என் ஃபேக்டோரியில் என் இன்ட்டு என் மைனஸ் 1 என் மைனஸ் 2 எழுதுறேன், என்னால் டயர்டாக இருக்குது இவ்வளோ எழுதிட்டே போக முடியல. உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணி அதோட ஒரு ஃபேக்டரியில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது என்னாயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் 7. இதுவும் அதே மாதிரி தான் குறைச்சிட்டே வா, 8, 7, 6, 5 அதோட ஸ்டாப் பண்ணிக்க. ஸோ தட் இருக்கேன் இங்கே 5 ஃபேக்டோரியல், திஸ் இஸ் கேன்சல். ஸோ இங்கே என்ன பண்ணேன், இதை மல்டிப்ளை பண்ணிக்க, ஸோ 3, 3, 6 இங்கே 9 ஃபேக்டோரியில் குறைச்சிட்டே போ, 9, 8, 7, 6 இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஏன்னா கீழே வந்து 6 ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ இது என்ன ஆயிரும், 6 ஃபேக்டோரியலும் 6 ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆயிரும். இந்த 3 ஃபேக்டோரியில் யூ கேன் ரெடியூஸ் இட் ஆஸ் 3 இன்ட்டு குறைச்சிட்டே போ, 2 இன்ட்டு 1. ஸோ இங்கே 3, 3 சார் 9, இங்கே இதுவும் கேன்சல் பண்ண, 3, 3 சார் 9. ஸோ ஆன்சர் வந்து இங்கே 63. இங்கே நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்ல, இங்கே 8 எல்லாம் இருக்குது, இங்கே 8 இங்கே 7 இல்லையா, அப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும், 84 அப்படின்னு.